Hey buddies, en ama kitchen in de no recipe. Vanga pakalo. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நான் புதினா துவை அரைக்க போறேன். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? வாங்க. இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன், 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் போட்டுக்கலாம். என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்தது, அதனால் அதை அலசி வச்சுருக்கேன். காஞ்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி 2 கட்டு, 1 கட்டு புதினா, 1 கட்டு ஆதி எலுமிச்சம்பழம் அளவு புளி. ஏன்னா மண் இருக்கிறதுனால நான் அதை ஊற வச்சுருக்கேன், அதனால் அதை கொஞ்சம் அப்படியே கரைச்சி தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் இதை ஊற்றுறதுக்கு. உளுந்து கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் போடுவேன். வடகம் கொஞ்சம் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி முதல்ல உளுந்து போடணும். புரியுது பாருங்கள், புரியுதா? இப்போ வடகம் போடணும், ஏன்னா அது உளுந்து வந்து செவுந்துடும், அந்த எண்ணெயிலே செவுந்துடும். வடகம் வந்து பொரியணும். வடகம் பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் போடுறேன், பூண்டு போடுறேன், இஞ்சி போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ இது வடங்கணும். இஞ்சி வந்து நல்லா வதங்கினா நல்லா வாசனையாக இருக்கும் இல்லைங்களா? உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கலாம். எனக்கு காரம் கொஞ்சமாக போதும், அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது பாருங்கள், செவுந்துருச்சு பாருங்கள். உளுந்து கல்வேக்காட்டுக்கு இஞ்சி வதங்கிச்சு. இப்போ நான் கருவேப்பிலை போடுறேன். தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ புதினா போட்டிருக்கேன். புதினா வந்து வதங்கணும். புதினாவும் கருவேப்பிலையும் வதங்கணும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். கருவேப்பில உடம்புக்கு அவ்வளோ நல்லது, புதினாவும் நல்லது உடம்புக்கு. இப்போ நான் இதில் பெருங்காயம் போடுறேன் பாருங்கள். சும்மா 1 கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் பெருங்காயம். அது அப்படியே இதிலே வதக்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெயில் போடலைன்னா பீஞ்சிடும் பெருங்காயத்தூள். கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். இது தூள் பெருங்காயன்றதுனால அந்த எண்ணெயில் போட்டால் பீஞ்சிடும். இப்போ கொத்தமல்லி போடுறேன். நான் கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு நல்லா ஆற விட்டு புளியை கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் இப்போ இதை வதக்கிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கணும். ஓகேங்களா? நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கிடுச்சிங்களா? இதில் உப்பு போடணும். நம்ம புளி தண்ணி ஊற்றணும். ஊற்றி இதை அரைச்சி மழைன்னு எடுத்துக்கலாமா? இப்போ நான் அரைச்சி எடுத்துங்கினேன். உப்பு புளி தண்ணி ஊற்றி அந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி வடகம் எல்லாம் போட்டதை அரைச்சி மழைன்னு எடுத்துக்கினேன். உப்பு இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதங்கணும். வதங்கினாக்கா நல்லா அந்த தண்ணி சுண்டும் இல்லைங்களா, அந்த எண்ணெய் வந்து மேலே வரும் சுண்டி. தண்ணி அந்த எண்ணெய் நம்ம புளி தண்ணி ஊற்றணும்ல, தண்ணி ஊற்றி அரைக்கணும்ல, அதனால் இப்போ சுண்டி வரும்போது நல்லா வெளியே வச்சா 3 நாளுக்கு வச்சு சாப்பிட்லாம். உள்ளே வைக்கிறீங்கன்னா 2 வாரம் கூட தாங்கும். இது கைப்படக்கூடாது, ஆனால் கையோ தண்ணியோ படக்கூடாது. கைப்படாத தண்ணி படாத வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை கிளறி விட்டு கட்டியாகி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். துவையல் இது வந்து தயிர் சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். வந்து நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.